அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா பொதுவாக ஒவ்வொரு நாள் அப்படின்றது ஒவ்வொரு கடவுளுக்கு உரியதாக இருக்கும் அப்படின்றது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அதே போல் வியாழன்கிழமையில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதோஷ தினமும் இருக்குது, மாத சிவராத்திரி தினமும் இருக்குது. ஆகிய இரண்டு தினங்களுமே சேர்ந்த ஒரு தினமாக தான் வியாழன்கிழமை இருக்கு. இந்த வியாழன்கிழமையில் நம்ம எப்படி இரண்டுமே சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான விரதம் முறைகளாக தான் இருக்குது. நம்ம எப்படி பிரதோஷ தினத்தில் நம்ம முறையாக வழிபடுவது, மாத சிவராத்திரியில் எப்படி வழிபடுவது அப்படின்னு நம்ம தனித்தனியாக நம்ம பார்த்துருப்போம். இரண்டுமே ஒரே நேரத்தில் நம்ம எப்படி வழிபடுவது, இதன் மூலம் நம்ம என்னென்ன நன்மைகளை பெறப்போகிறோம், அதை பற்றிய நம்ம நிறைய விஷயங்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை வேளையில் சிவன் கோவில்களுக்கு நம்ம சென்று நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது சிறந்தது. இப்படிலாம் நம்ம நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். பொதுவாகவே சிவபெருமான வழிபட ரொம்பவே சிறந்த தினம் அப்படின்னா அது நிச்சயமாக பிரதோஷ தினமாக தான் இருக்குது. பிரதோஷ நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலை 4 மணி முதல் 6 மணி வரையில் உள்ள காலம்தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நந்தி தேவர் தன்னுடைய தவத்தை கழித்து சிவனை நோக்கி விரதம் இருப்பவர்களினுடைய கோரிக்கையை கேட்டு அதனை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதோஷம் விரதம் இருப்பவங்க எப்படி பிரதோஷ தினத்தில் நம்ம முறையாக விரதம் இருப்பது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரதோஷ விரதம் இருப்பா நினைப்பவங்க வளர்பிறை, தேய்பிறை என இரு பிரதோஷ தினங்களிலுமே விரதம் அவங்க தாராளமாகவே கடைபிடிக்கலாம். அப்படி விரதம் இருப்பவங்க காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு அந்த நாள் முழுக்க முழுக்க சிவபெருமானினுடைய நாமத்தையோ அல்லது ஓம் நமச்சிவாய் அப்படின்ற மந்திரத்தையோ அவங்க ஜபிக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் சிவபுராணம் படிப்பது ரொம்பவே சிறப்பு. மாலை வேளையில் சிவன் கோவில்களுக்கு சென்று நந்தி தேவருக்கு நம்ம அருகம்புல் மாலை சற்றியும் நம்ம வழிபடலாம். அதே போல் நீங்கள் எண்ணெயில் தீபம் ஏற்றுவதை விட நெய்யில் தீபம் ஏற்றினால் இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும். நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். சிவபெருமானுக்கு ரொம்பவே உரிய வில்வத்தால அர்ச்சனை செய்வது இன்னுமுமே சிறப்பு வாய்ந்ததாக தான் இருக்கு. நம்ம பிரதோஷ தினத்தில் நந்தியினுடைய காதில் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே பழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நந்தி தேவரிடமும் சிவபெருமானிடமும் நமது குறைகள் அனைத்தையுமே தீர்த்து வைக்கும்படி நம்ம மனதார வேண்டிக் கொண்டாலே போதுமான ஒரு விஷயமாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கோவிலை வளம் வந்து நம்மளுடைய விரதத்தினம் முடிக்கலாம். பிரதோஷ விரதத்தினை முடிக்கும் நேரத்தில் நம்மளால் முடிந்தவரை ஏதேனும் முடியாதவர்களுக்கு நம்ம அன்னதானம் வழங்குவது நமக்கு அதிகளவு சிறப்பாக சேர்க்கக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். பிரதோஷ தினம் அப்படின்றது ரொம்பவே சிவபெருமானுக்கு உகந்த தினமாக தான் இருக்குது. இன்றைய தினத்தில் நம்ம சிவபெருமானுக்காக என்ன நினைத்து கொண்டு விரதம் இருக்கிறோமோ நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தையுமே சிவபெருமான் நிறைவேற்றுவார் அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். தாராளமாக பிரதோஷ தினத்தில் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கேட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு தான் ஒரு ஐதீகமான ஒரு முறையாகவே இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பொதுவாக பிரதோஷ தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பசும்பால், கரந்த பசும்பால் கொடுத்து வழிபட்டால் இன்னும் ரொம்பவே நல்லது. ஏனென்றால் சிவபெருமான் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக பிரியன் அப்படின்னே சொல்லலாம். அதனால் கரந்த பசும்பால் நம்ம தாராளமாகவே கொடுக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம அபிஷேகத்திற்காக இளநீர் கூட வாங்கி தரலாம். ஏன் அப்படின்னா சிவனை அபிஷேக பொருளாலும் அர்ச்சனை பொருளாலும் கூட நம்ம வணங்கலாம். இறைவன் எப்பொழுதுமே இயற்கையை விரும்பக்கூடியவங்க. அதனால் இயற்கையாக வில்வ இலையை கொடுத்து நம்ம அர்ச்சனை செய்யலாம். அதோடு மட்டும் இல்லாமல் பசும்பால் இது எல்லாமே விட தும்பை பூ மாலை அணிவித்தால் நம்ம பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானை வணங்கி வந்தோம் அப்படின்னா சகல விதமான தோஷங்கள் இருந்தாலுமே அதோடு மட்டும் இல்லாமல் 7 ஜென்மத்திலும் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே நமக்கு விலகி போய்விடும்.
தும்பை பூவால் அர்ச்சனை செய்வது இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக தான் இருக்கு. இதனால பிரம்மஹத்தி தோஷம் விலகும் அப்படின்னு நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கு. இதையடுத்து நம்ம பிரதோஷ தினத்தில் நம்ம முறையாக இப்படி ஒவ்வொரு பொருளுமே சிவபெருமானுக்கும் முடியாதவர்களுக்கும் நம்ம வாங்கி கொடுப்பதன் மூலமாகவும் நமக்கு அளவு கடந்த நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். அதனால் நீங்கள் தாராளமாக பிரதோஷ தினத்தில் நம்ம சொல்லக்கூடிய சில விதிமுறைகளை பின்பற்றி வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து நல்லது தான் நடக்கும். அதே போல் மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்த நாளில் நம்ம சிவபெருமானை வெளிப்படுவது அப்படின்றது ரொம்பவே அபூர்வமான ஒன்றாக தான் இருக்குது. சிவலிங்க திருமேனியையும் நந்தி தேவரையும் நம்ம வழிபட வேண்டும். சிவபெருமானுக்கு வில்வம் சார்த்தியும் பிரார்த்தனையும் செய்யலாம். நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வைப்பார் சிவபெருமான். அதே போல் சக்திக்கு நவராத்திரி, சிவனுக்கு ஒரு ராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த மாத சிவராத்திரி. பொதுவாக பிரதோஷமும் சிவராத்திரியும் இணைந்த நாளில் நம்ம கடைபிடிக்கக்கூடிய விரதம் அப்படின்றது நமக்கு பல மடங்கு அளவு பலன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. அன்றைய தினம் விரதம் இருக்காங்களோ இல்லையோ அவங்க கோவில்களுக்கு சென்றாலே அவங்களுக்கு புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவன் கோவில்களுக்கு அவங்க பாதம் வைத்தாலே அவங்களுக்கு அதிகளவு புண்ணியம் கிடைத்து விடுமா. அதே போல் மாத சிவராத்திரி நாளில் சிவ வழிபாடு செய்வதும் சிவபெருமானை தரிசிப்பதும் நமச்சிவாயம் சொல்லி நம்ம மனதார ஜபிப்பதும் நமக்கு மகத்துவமான பலன்களை தந்தருளும் அப்படின்றது தான் ஐதீகமான ஒரு விஷயமாகவே இருக்குது. பொதுவாக சிவபெருமான் அப்படின்னாலே தன்னை நாடி வருவோருக்கு எல்லாமே அருள்மொழி பொழிய செய்வார் அப்படின்னே சொல்லலாம். இதுபோல தான் ஒவ்வொரு பிரதோஷமுமே மகத்துவம் நிறைந்ததாக தான் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு மாத சிவராத்திரியுமே அதிகளவும் மகத்துவம் நிறைந்ததாக தான் இருக்குது அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். பொதுவாக பிரதோஷ காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:30 முதல் 6 மணி வரை உள்ள காலம் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் 16 வகையான அபிஷேகங்களும் நடைபெறும், சிறப்பான ஆராதனைகளும் நடைபெறும். பொதுவாக நம்ம அந்த அபிஷேக ஆராதனையை நம்ம கண்ணார தரிசித்தாலே இதுவரை இருந்த காரிய தடைகள் அனைத்துமே விலகிவிடும், நம்மளுடைய தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு ஐதீகமானதாக தான் இருக்குது. சிவராத்திரியும் சிவபெருமானுக்கு உரிய நாள் தான், பிரதோஷமும் சிவபெருமானுக்கு உரிய நாளாக தான் இருக்குது. இந்த சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து வருவது அப்படின்றது பல மடங்கு விசேஷமான ஒன்றாக தான் சொல்லக்கூடியது. நாம் அன்றைய தினத்தில் என்ன சொல்லி நம்ம சிவபெருமானை வழிபடுறோமோ அந்த அளவிற்கு நமக்கு பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லப்படுது. முடிந்தால் நம்ம மாலை வேளையில் சிவன் கோவில்களுக்கு சென்று நம்ம மனதார நம்ம பிரார்த்தனை செய்தும் வரலாம். முடிந்த அளவுக்கு நம்ம பூஜைகளுக்கு பொருள்களை வாங்கி கொடுப்பது இன்னுமுமே சிறப்பு வாய்ந்ததாக தான் சொல்லப்படுது. அதே போல் நந்தி தேவருக்கு அருகம்புள்ளும் சிவபெருமானுக்கு வில்வமும் நம்ம சார்த்தி மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்த்து வைப்பார் சிவபெருமான் அப்படின்னு மக்களுடைய நம்பிக்கையாக தான் இருக்குது. பொதுவாக சிவன் கோவில்களில் பார்த்திங்க அப்படின்னா பிரதோஷ நாளில் அப்படின்றது கூட்டம் அதிகளவு அலைமோதும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பிரதோஷ நாளில் நம்ம என்ன வரம் கேட்குறோமோ அந்த வரங்கள் அனைத்தையுமே சிவபெருமான் நமக்கு கொடுப்பார் அப்படின்றது தான் பக்தர்களினுடைய முழு மனது நம்பிக்கையாகவே தான் இருக்குது. நம்ம பிரதோஷ நாளில் அதுவும் முறையாக விரதம் இருந்து நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு அதிகளவு பலன் தரக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால் நீங்கள் இந்த அற்புதமான நாளை தவறவிடாமல் உங்களுடைய வீட்டில் நீங்கள் விரதம் இருந்தும் சிவன் பெருமான் கோவில்களுக்கு சென்று நீங்கள் வழிபடுவதும் உங்களுக்கு ஒரு வகையில் நன்மையையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு சேர்த்து தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. இன்றைய தினத்தை நீங்கள் தவற விடாமல் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுமே உங்களுக்கு பல மடங்கு புண்ணிய பலன்களையும் கொடுக்கும். பிரதோஷ தினத்தில் நம்ம முடியாதவர்களுக்கு நம்மளால் முடிந்தளவு ஏதாவது நம்ம உணவுப் பொருள்களை வாங்கி தருவதும் அவங்கள மகிழ்ச்சியாக வைத்திருப்பதன் மூலம் நமக்கு அதிகளவு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தும் போது சிவபெருமானை மகிழ்ச்சி அடைந்து நம்மளுக்கு தேவையான பலன்களை சிவபெருமான் கொடுப்பாங்க அப்படின்றது தான் ஐதீகமான ஒரு விஷயமாகவே தான் இருக்குது. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்த நாளில் நம்ம எப்படி சிவபெருமானை வழிபடுவது, இதன் மூலம் நம்ம எப்படி நற்பலன்களை பெறப்போகிறோம், அதை பற்றிய நம்ம நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் நிறைய நமக்கு தெரியாத விஷயங்களையும் இந்த வீடியோவை பார்த்து நம்ம தெரிந்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போதான் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.